உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் நம் முன்னோர்கள் எத்தனை செய்தாலும் அதற்கு பின் ஒரு அறிவியல் உண்மை இருக்கும் என்பதை கண்கூடாக பார்க்க முடியும் ஏழு ஜென்ம பாவங்களையும் கூட பச்சரிசி கொண்டு தீர்க்க முடியும் என்கிறது ஐதீகம் சனிக்கிழமைகளில் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா சனிக்கிழமை அன்று எழுந்து குளித்துவிட்டு தூய்மையாக கையில் கொஞ்சம் பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அப்படியே சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு பின்னர் அதே பச்சரிசியை கையில் வைத்துக்கொண்டு விநாயகரை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் அப்போது கையில் இருக்கும் பச்சரிசியைத் தூவிவிட அதனை எறும்பு முழுவதுமாக எடுத்துச் சென்று விட்டால் நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம் கோவிலை சுற்றும்போது நாம் தூவிய பச்சரிசியை எறும்புகள் இழுத்துச் சென்று மழைக்காலத்தில் சாப்பிடும் இந்த உணவுகளை சாப்பிடவே எறும்புகளுக்கு இரண்டரை ஆண்டு காலம் ஆகுமாம் அதாவது எறும்பின் எச்சில் அந்த பச்சரிசி மீது படும்போதே அந்த அரிசி கெடாமல் சில ஆண்டுகள் இருக்கும் இதன் மூலமாக மிக கொடுமையான விளைவுகளை தரக்கூடிய அஷ்டம சனி ஏழரை சனி கண்டசனி ஆகியவற்றால் உண்டாகும் எந்த ஒரு தீங்கும் நம்மை அண்டாமல் இருக்கும் இதனால் தான் நம் முன்னோர்கள் எறும்புகளுக்கு அவ்வப்போது தேவையான அரிசி மற்றும் சில உணவு வகைகளை தூவி விடுகின்றனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்